உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 500 இருக்கு. இந்த பர்டிகுலர் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1000 வரும். இது பார்த்தீங்கன்னா 1500 வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் இதே பிராண்டட் சேம் பிராண்டட் ஸ்பீக்கர் உங்களுக்கு ப்ளூ பாக்ஸ் ஸ்பீக்கர் ரெண்டு செட்டு மொத்தமாக காம்போ வந்து 9999. நாங்கள் விஜய் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அல்கார்ஸ் மவுண்ட் ரோடுக்கு வந்திருக்கோம். ஸோ இவர்கிட்ட வந்து காரோட ஆக்சசரிஸ் வந்து ஏ டு சட்டு அப் டு பாட்டம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டாப் ஏரண்ட் எந்த மாடல்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆக்சசரிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ என்னென்ன ஆஃபரில் என்னென்ன ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்ருக்காருன்றத டீட்டெயிலாக நம்ம கேட்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களோட பெஸ்ட் கமெண்ட் போடுங்கள். நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்ன மாதிரி நம்மளோட அடிஷன் சிஸ்டம் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகே, இது பிரிக்க முடியுமா? தாராளமாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TS7 ப்ராசர் வரும். ஓகே, 2GB ரேமு 32GB அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்ல வரும். 2GB ரேம். ஆமா. ஓகே, ஸோ அந்த 2GB ரேமுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அந்த. கண்டிப்பா கண்டிப்பா. கொஞ்சம் அதாவது உங்க ஹையர் எண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் போட போறாங்க, மேப் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா TS10 போகலாம். 360 கேமராலாம் அவங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்காங்க, இல்லைன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் யூஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னா T5 ப்ராசர் போகலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அட்வான்ஸ் ஆனது ஸ்டார்டிங் 3.5 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா ஆமா ஆமா. இப்போ இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிகினர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 2GB ரேம். உங்களுக்கு ரேம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பாக ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் ரேஞ்சஸ்ல போடுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற என்ன அடிஷனல் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக ப்ளூ ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த பிராண்ட் சிஸ்டம் இது வந்து ஆமாம், இது அகெயின் TS7 ப்ராசர் 2GB ரேம் 32GB இன்டர்னல் மெமரியோட வருது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 அது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் இதே பிராண்டட் சேம் பிராண்டட் ஸ்பீக்கர் உங்களுக்கு ப்ளூ ஃபாக்ஸ் ஸ்பீக்கர் ரெண்டு செட்டு ப்ளஸ் ரிவர்ஸ் கேமரா. அது இல்லாமல் சிஸ்டம் நீங்கள் வந்து இதர் என்ன வேரியண்டான வெஹிக்கிளாக இருந்தனால இருக்கலாம், அதுக்கு பேனல் சிஸ்டத்தோட பேனல் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு லேபர். இது இல்லாமல் உங்களுக்கு டஸ்டர் ஒரு பர்ஃப்யூம் ஒன்று டோர் கார்டு ஒன்று இது எல்லாமே நம்ம மொத்தமாக காம்போவாக வந்து 9999 நம்ம இதெல்லாம் சேர்த்து ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்து இன்க்ளூடிங் லேபர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நோ எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்ராக்சிமேட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 10,000 குள்ள அதாவது 9999 ரைட்டுங்களா, அதாவது 10,000 ரூபாய் அது 1 ரூபாய் கம்மி. ஸ்பீக்கர்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே ஏ டு செட் நம்ம பண்ணிக்கலாம். இது லேபர் இன்க்ளூடு, அந்த அமௌண்ட்ல லேபர் இன்க்ளூடு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஜெட்லி ஃப்ரெண்டா வந்து இவங்க அதை பண்ணி தராங்க. இந்த பர்டிகுலர் ஃப்ரெண்ட் ரொம்ப லிமிடெட் பீரியட் தான் நம்ம பண்ணிட்டு லிமிடெட் ஆஃபர் தான். ஸோ வந்து கைஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப லிமிடெட் ஆஃபர்ல இவங்க கொடுக்குறாங்க. 100 யூனிட்ஸ் இருக்கு, அந்த 100 யூனிட்ஸ் வரை நம்ம பண்ணிக்கலாம். யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம எல்இடி லைட்ஸ் பார்க்க போறோம். ஓகே, எல்இடி லைட்ல அகைன் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ல நான் உங்களுக்கு எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான் எல்லா விதமான பிராண்டுமே இருக்கு நம்மள்ட்ட. இது வந்துட்டு அசூம்ங்கிற பிராண்டு. அசூம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் பிராண்டு, இட்ஸ் ஜெர்மன் பிராண்டு. இது வந்துட்டு உங்களுக்கு ஹையர் அண்ட் வெஹிக்கல்ஸ்லாம் வந்து பில்ட் இன்னாவே உங்களுக்கு இந்த பிராண்ட் லைட் தான் அவங்க வரும். நிறைய வண்டிகளுக்கு வந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் மிட் வேரியன்ட்லாம் பாத்தீங்கன்னா ஹாலோஜன் பல்ப் தான் கொடுப்பாங்க. ஆமா, சமபால்ட்டி கேன்வாஸோட வரும் உங்களுக்கு. ஓ, இது ஆக்சுவலா அது அந்த லைட் பல்ப் வந்து பவரா இருந்ததுன்னா அந்த ஃபேன் வந்து சுத்தம். ஆமா, கூலர் மாதிரி. ஆமா ஆமா, அதாவது ஹீட் ஆகாம. ஹாலோஜன் பல்ப்ல மெயின் இஷ்யூ பாத்தீங்கன்னா ஹீட் வெடிச்சிரும் ஒரு சிலதுல. நிறைய வந்து ஃபியூஸ் போகும், பல்பு வெடிக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் ப்ராப்பரான ஒயரிங் எல்லாம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனா அதுலயுமே என்ன இஷ்யூ வரும்னா ஹெட்லைட்டோட டூம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு எல்லோ இஷ் ஆகும். இதுல அந்த கம்ப்ளைண்ட் இது படுறதுக்கு இது வந்து அந்த கம்ப்ளைண்ட் வராது. இது வந்து ஆக்சுவலா ஃபேன் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியா இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து அந்த அலுமினியமா? ஆமா, இது வந்து அலுமினியம். அலுமினியம் கோட்டிங், அது குவாலிட்டியா நல்லா இது பண்ணீங்க. மெட்டீரியல் வந்து அலுமினியம். அலுமினியம் தான். சோ அலுமினியம் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு பல்புக்கு தேவை அலுமினியம்மா, ரொம்ப ரொம்ப மஸ்ட். சோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ இது வந்து 2 இயர்ஸ் வாரண்டி. ஆமா, 2 இயர்ஸ் வாரண்டியோட வரும். எல்இடி லைட்னு பாத்தீங்கன்னா 1500 ல இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச். 1500 ல இருந்து. ஆமா, அந்த பர்టిక్యులர் 1500 சொல்றேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வாரண்டி கேரண்டி வராது. ஓ, ஆனால் 3500 ல இருக்கு. இந்த இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் ரிப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட நம்ம பண்ணி ரிப்ளேஸ்மென்ட் வாரண்டி. ஆமா. Wow, எக்ஸலண்டா இருக்கு ப்ரோ. இது ஆக்சுவலா பார்க்கவே அழகா இருக்குல்ல. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹைலி குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த 3000க்கு மேல போனா உங்களுக்கு வாரண்டி வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் வித்தின் 6 மந்தா 1 இயர் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் வாரண்டி 2 இயர்ஸ் ரிப்ளேஸ்மென்ட் சோ நம்ம லாஸ்டா பார்த்தது அந்த மாதிரி தான் ஆமா இந்த ப்ரீவியஸா நம்ம பார்த்தோம்ல இது வந்துட்டு மூக்கோங்கற பிராண்ட் மூக்கோ மூக்கோ பிராண்ட் ஃபுல்லா பக்காவா இப்போ பார்க்கவே பாருங்க ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய பிராண்ட் வாங்குற மாதிரி தான் அந்த உண்மையிலே இது பிரீமியமான பிராண்ட் தான் மோகோ அசூம் மைட்டி வேஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பிரீமியமான பிராண்ட் ஓகே எவ்வளவு ஒரு யூனிக்கா இருக்குல்ல ஆமா இதுல வந்து நீங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 110 வாட்ஸ்ல இருந்து ஆல் தி வே டு 350 வாட்ஸ் வரை வாங்கிருக்கு சோ டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர்ஸ் அகைன் இது வந்து கஸ்டமரோட நீட் தான் சில பேர் வந்து ஹைவேஸ் வந்து அதிகமா டிராவல் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஹில்ஸ் டிராவல் அதிகமா பண்ணுவாங்க சோ அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சஜஷன் அப்படிங்கறது பண்ணுவோம் இப்போ ஹைவேஸ் டிராவல் அதிகமா பண்றவங்களுக்கு ஒரு 200 வாட்ஸ் 220 வாட்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதுவே வந்து சிட்டி கம்யூட்டிங்கா இருப்பாங்க சோ இப்ப அவங்களுக்கு வந்து 165 வாட்ஸ் போதுமானதா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து அண்டர் சீட் சப் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு நிறைய பேருக்கு வந்து சப் ஊபர் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா என்னன்னா ஸ்பேஸ் கன்சர்ன்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் கார்ல வந்து இப்ப லைக் செடான் கார்னா வச்சிடலாம் அதே வந்து எஸ்யூவி இல்லைன்னா வந்து 7-seater எஸ்யூவில பின்னாடி டிக்கிக்கு வந்து நம்ம லக்கேஜ் கேரி பண்றதுக்கு இடம் இருக்காது ஆனா அந்த இடத்துல நம்ம சப்பும் வைக்கணும் அப்படிங்கிற அப்புறம் உங்களுக்கு வந்து அண்டர் சீட் அண்டர் சீட் அண்டர் சீட் சீட்டுக்கு கீழே சீட்டு அதிரும் போலயே சீட்டுக்கு கீழே வச்சுக்கலாம் இருக்கும் இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ மேட் ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில நல்லா ஒரு காம்பாக்டான ஒரு ப்ராடக்ட்னு நினைக்கிறேன் உள்ள வந்து உங்களுக்கு ஒரு கம்பி மாதிரி வரும் அந்த கம்பியில வந்து ஒரிஜினல் சீட்டை வந்து கிளிப் பண்ணிருப்பாங்க சீட் டைப்ல கிளிப் வரும் அந்த கிளிப்பிங் பண்ணினா என்னன்னா ஒரிஜினல் ஷீட்டோட ஷேப் என்ன இருக்கோ அதே ஷேப் இருக்கும் சோ அந்த மாதிரி பண்ணலாம் இந்த இதுல அந்த பண்ண அது அந்த ஃபிட்டிங் வந்து அப்படிங்க பண்ண முடியும் ரெண்டாவது என்னன்னா இந்த ஏன் யாங்கர்ஸ் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் அப்படின்னா இது மெட்டீரியலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேமினேட்டட் மெட்டீரியல் மத்ததுல மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வெறும் மெட்டீரியல் இருக்கும் இதுல வந்து லேமினேட்டடாவே வரும் உங்களுக்கு எல்லாமே டபுள் லேயர்ல ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க ஆமா ஆமா சூப்பரா இருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஆஸ்பெக்ட் கிளாத்தோட உங்களுக்கு வந்து உள்ள வந்து லேமினேட்டடாவே இருக்கும் இது வந்து நமக்கு ஹீட் ஆகாது ஹீட் ஆகவே வாய்ப்பே இல்ல கண்டிப்பா இல்ல ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஃபெக்ட் மெட்டீரியல் ஏர் சர்க்குலேஷனும் இருக்கும் அதே மாதிரி நீங்க லாங்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க கார்ல எல்லாம் போறப்ப பாத்தீங்கன்னா லாங் போறப்ப பின்னாடி வேர்க்கும் போது ஆமா ஆமா அந்த மாதிரி வேர்க்கிற இஷ்யூ இதுல வராது ரெண்டாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எண்ட்ல வர்ற மாதிரி மொபைல் பாக்கெட் இந்த மாதிரி ஃபினிஷிங்கோட வரும் எல்லாத்தையும் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா ஓகே எல்லாத்தையும் தாண்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர்ற மாடல் எல்லாமே சீட்ல ஏர் பேக் கூட வரும் அந்த ஏர் பேக் ப்ராப்பரா கட்டிங்கோட வந்துரும் ஏர் பேக் சோ நீங்க வந்து ஒரு சீட் கவர் அப்படின்னு போறீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாருங்க ஏன்னா இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு நீங்க புது கார் வாங்குறீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து 4 ஏர் பேக் அப்படிங்கறது மேண்டேட் சோ அப்ப எல்லா எல்லா வண்டியிலுமே சீட்ல வந்து மேண்டேட்டரியா வந்து ஏர் பேக் அப்படிங்கறது வந்துருது சோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்றோமா அந்த சீட் கவர்ஸ் வந்து கரெக்ட்டா நம்ம ஃபிட் பண்றோமா அப்படிங்கறது क्वेश्चन வருது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சீட் கவர் ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டியோட வருது 5 இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு வந்து எந்த விதமான டேமேஜ் இருந்தாலும் நம்ம இது இந்த சோல் வந்து ஹீட்ல எதுவும் இதாவாது மெல்ட் ஆகாது பீல் ஆஃப் அந்த மாதிரி பீல் ஆஃப் ஆயி வந்தாலோ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ரிமூவ் ஆனாலோ மத்தபடி உங்களுக்கு ஃபிட்டிங்ல எந்த விதமான இது வந்தாலும் லூஸ் ஆயிட்டாலோ உங்களுக்கு எதா இருந்தாலும் சரி நம்ம வந்து மாத்தி கொடுத்துருவோம் நம்ம மாத்தி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்துட்டு பை எல்இடி ப்ரொஜெக்ட் ஃபாக் லாம்ப் இப்ப பாத்தீங்கன்னா கம்பெனில வர்ற ஃபாக் லாம்ப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பவர்ல லைக் வந்து வெறும் 25 வாட்ஸ் 30 வாட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில தான் வரும் த்ரோ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு 50 மீட்டர் கூட த்ரோ இருக்காது இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் போனீங்கன்னா பயோலிடி ப்ரொஜெக்டர் ஃபாக்ல இந்த மாதிரிலாம் போனீங்க இப்போ இப்போ பார்த்தாலே பயங்கர பவராக இருக்கிற மாதிரி இருந்தது உண்மையிலே கவர்மெண்ட் ரூல் படி போட்டுக்கலாம் தாராளமாக ஏன்னா வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் படி நம்ம வந்து என்ன வாட்ஸ் இது இருக்கோ அந்த அதை இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஆப்போசிட்ல வரவங்களுக்கு கண்ணுலாம் கூசாது இது என்ன எல்இடி லைட்டை பொறுத்த அளவுக்கு பயோலிடியை பொறுத்த அளவுக்கு என்னன்னா உங்களுக்கு அந்த அதாவது லைட் வந்து ஷேட் ஆகாது அந்த லைன்னா கரெக்டாக அந்த கோட்ல மட்டும்தான் இருக்கும் நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங் ஷேர் பண்ணுறேன் நம்ம ஃபிட் பண்ண
நல்லா இருக்கும். இது இதெல்லாம் போனீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வாரண்டில வரும். இது வந்து ஸ்மார்ட்ங்கிற பிராண்ட் பயல்இடி த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட வருது. அதுல இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் வந்து நம்மள்ட்ட வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 6500ல இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஸ்டார்டிங் 6500 ஒரு பிராண்ட் டெக்கிங்கிற பிராண்ட். இதுல வந்துட்டு உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் ஃபாக் லாம்ப்லயே வந்துடும். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து ஹை பீம் லோ பீம் அப்படிங்கிற வந்து ஹெட்லைட்டில் தான் வரும். ஆனால் இதில் ஃபாக் லைட்லேயே கூட உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் வந்துடும். ஸ்டேடியம்க்கு மாட்டுற மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட. உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கும். இது கண்டிப்பாக பவராக இருக்கும். இப்போ நம்ம அடிச்சோடனே இங்கேருந்து நம்ம அந்த மாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 ஃப்ளோர்ஸ் பில்டிங் நம்ம ஆப்போசிட்ல இருக்கு. அது முச்சி வரையும் உங்களுக்கு அடிக்கும். அந்த அளவுக்கு பவராக இருக்கும் உங்களுக்கு லைட்டிங். ஆப்போசிட்ல ஹெவி ரேஷ் டிரைவிங் பண்ற கண்ணு கூசாது. மெயினாக கண்ணுலாம் கூசாது. அதாவது ஆப்போசிட்ல நீங்க வந்து ஹாலோஜன் பல்பு போட்டு ஆப்போசிட்ல பார்த்தா நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த கூச்சம் தெரியாம அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் இதுல மெயின் பர்பஸ் என்னன்னா நம்மளோட விஷன், நம்மளுக்கு விஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின். சூப்பர். ஸோ கைஸ் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ், அப்புறம் வந்து கார் மேட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரிஜினல் அதாவது ஹெட்லைட்டு டெய்லைட் அந்த மாதிரி யூனிட்லாம் வரும் இல்லையா. அது வந்து மெயினாக நம்ம பண்ணுறது வந்துட்டு காரு, போலோ, ஸ்விஃப்ட்டு, இன்னோவா, ஓல்டு இன்னோவா, நியூ இன்னோவா, அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம என்ன வேண்டியா இருந்தாலும் நம்ம பண்ணுறோம். இப்போது தாருக்கெலாம் பார்த்தீங்கன்னா டெய்லைட்டு ஹெட்லைட்டு எல்லாமே வந்து நம்ம ஒரிஜினல் அசம்பிளியவே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வர்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து நடுவில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிப்பு மட்டும்தான் எல்இடியில் வரும். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹாலோஜனில் தான் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி டைப். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் லைட்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. எக்ஸ் இருக்குது, ரேங்லரோட லைட் ஒரிஜினல் சூப்பராக இருக்கும். இது அதாவது வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வரும் உங்களுக்கு. ட்ரோ சூப்பராக இருக்கும். இதில் என்னென்னா இந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஆர்எல் வந்துடும். டிஆர்எல், இண்டிகேட்டர்ஸ், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு அவுட் நம்ம ஃபிட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு ஃபிட் பண்ண வீடியோஸ் காட்டுறேன் பாருங்க. ஸோ வேற என்ன அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இது எல்லா மாடலுக்குமே இருக்கு. டார்க் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் மிரர். நம்ம பேஸ் ஹையர் அண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்லாம் வரும். இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியோ எனக்கு இந்த மாதிரி நிறைய இது வந்து கிட்டாவே வந்துடும் உங்களுக்கு. பயங்கரமா இருக்கு. இது வந்து மஹேந்திராவோட ஜெனுவன். நம்ம இதெல்லாமே வந்து ஜெனுவன் பார்ட்ஸ் தான் பண்றோம். இவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஆமா, இது வந்து ஸ்கார்பியோ என்னோடது. இதே மாதிரி எல்லா வண்டிக்குமே நம்ம இருக்கு. எக்ஸ்யூவி 700, ஸ்கார்பியோ என்ன, ஸ்விஃப்ட், பலேனோ, கிளான்ஸா, எல்லா வண்டி சைடு மிரர்ல ஆப்ஜெக்ட் மிரர். ஆமா, இது வந்து அசெம்பிளியோடய நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து அந்த மேட் ஃபினிஷில் இருக்கும். இது நம்ம கிளாசி ஃபினிஷில் வரும். அட் த சேம் டைம் வந்து பவர் அட்ஜஸ்ட்டும் வந்துடும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், அதில் வந்து உங்களுக்கு கிட்டோடய வந்துடும். இது எல்லாமே வந்து சாக் எல்லாமே உங்களுக்கு சாக்கெட் டு சாக்கெட் தான். கீ தருவா? ஆ, எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டுங்க சர்க்யூட்டோட வந்து. ஆமாம், எல்லாமே வந்து சர்க்யூட் சர்க்யூட். எங்கேயுமே நம்ம வந்து ஒரிஜினல் ஒயரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பேக்கிங் இருக்கிறதால பிரிக்க முடியல ஆக்சுவலாக பார்த்தேன். ஸோ அதுக்கு செட் பண்ணுறதுக்கு. ஆமாம் ஆமாம், இது அப்படியே மொத்தமாக கிட்டாகவே வரும். ரைட் அண்ட் லெஃப்ட் மிரரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த அடாப்டிங் அந்த அதாவது இது எல்லாமே கேன்வஸ் கிட்டுன்னு சொல்லுவோம். அப்படியே மொத்தமாக கிட்டாகவே வரும். இது நம்ம வந்து நம்ம லாக் பண்ணுறப்ப ஃபோல்ட் ஆகும், ஆட்டோ ஃபோல்ட் ஆகும். அன்லாக் பண்ணுறப்ப அன்ஃபோல்ட் ஆகும். அதே மாதிரி உள்ளே வந்து பவர் அட்ஜஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். பேசிக் வேரியண்ட்டில் வந்து எல்லாமே வந்து மேனுவல் அட்ஜஸ்ட் தான் கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு இண்டிகேட்டர் வராது, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே வராது. அது எல்லாமே நம்ம வந்து ஹையர் அண்ட் மாதிரியே நம்ம டோட்டலாகவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை,
இப்போ நிறைய வெஹிக்கல்ஸ் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஹையர் எண்டுக்கு வரும், மிட்டுக்கு வராது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம அடிஷ்னலாக பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். பிபிஎஃப் செராமிக் கோட்டிங் இதுவுமே நம்ம வந்து நம்ம பண்ணுறோம். ப்ராடக்ட்டு வந்து கம்மியாக ரேட்டும் கம்மியாக இருக்குது, ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட வாரண்ட்டி அது 2 இயர்ஸ், மினிமம் வாரண்ட்டி 2 இயர்ஸ்க்கு இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அல்கார்ஸ் இஏக்கு ஆப்போசிட்டில் உங்களோட ஷாப் லொக்கேட்டாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் மேப் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் மேப் போட்டு போட்டு கூட எங்கள் ஷாப் வரலாம். கான்டாக்ட் நம்பர் தரேன், மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. ஸோ வேறு என்ன இருக்குது? நிறைய நிறைய இருக்குது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய டைம் ஆகிடும். பிரதர், எனக்கு நான் அந்த கார் பம்பர்ல அந்த இது பார்த்தேன், அது என்ன பிரைஸ் வருது? அது ரியர் பம்பரா? அந்த பம்பர், அந்த வேல், இது ஃபிளாக் போஸ்ட், அந்த வேல், அந்த ஃபிளாக் போஸ்ட் மாதிரி. ஆ, வேல் இல்ல இல்ல, அங்க இருந்து வேல். ஃபிளாக் போஸ்ட்லாம் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா, ஃபிளாக் போஸ்ட்லாம் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 அந்த மாதிரி ரேஞ்சுலேருந்து இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம்ல வரும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம சிஎம்மோட டிஃபெண்டர் வெஹிக்கிள் தெரியும் இல்லையா? ஆமாம், அதில் வர அதே டிசைன் அலுமினியம். இது வெயிட்லெஸ், கொஞ்சம் கம்மியா இருக்கு, வெயிட் ரொம்ப சம்ம வெயிட்டா இருக்கு. இது வெயிட்டா இருக்கு, பிராஸ் வந்து வெயிட்டா இருக்கு. உங்களுக்கு எதுவுமே ஆகாது, உங்களுக்கு ஃபேட் ஆகாது. எதுவுமே நம்ம ஃபேட்லாம் ஃபேட் ஆனாலும் நம்ம இது, அதாவது பிராஸோட தன்மை வந்து கண்டிப்பா கருகுதா செய்யும். அதை நம்ம வந்து நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல கோல்டு கோட்டிங்லாம் வருது, கோல்டு கோட்டிங் உங்களுக்கு கருகவே இருக்கு. அதாவது 1 இயர் வாரண்டியோட வருது. என்ன பிரைஸ் வருது இது? இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா 500 இருக்கு. இந்த பர்டிகுலர் இந்த மாடல் பாத்தீங்கன்னா 1000 வரும், இது பாத்தீங்கன்னா 1500 வரும். அந்த மாதிரி டிஃபரெண்ட் நம்ம ஆல்ரெடி 10,000 வரைய இருக்கு. 10,000 வரைய? ஸோ நல்ல ஒரு எல்லாமே வச்சுருக்காங்க. ஃப்ளோர் மேட்லேருந்து உங்களுக்கு கார் அப் டு பாட்டம் வரையும் எல்லாமே இங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்குது. ஸோ அல்கார்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன். டுவர்ட்ஸ் ஜிபி ரோட் இஏக்கு பேரல் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட காண்டாக்ட் நம்பர், மேப் லிங்க், அப்புறம் எல்லாமே தரேன். ஷாப்பை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸில் நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு காருக்கு தேவையான அப் டு பாட்டம் வரையும் எல்லாமே உங்கள், ஓகேங்களா? ஸோ எல்லாமே இருக்குது. யூனிக் கஸ்டமர்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. டாப் பிராண்ட்லேருந்து உங்களுக்கு லோவர் பிராண்ட் வரையும் எல்லாமே இருக்குது நம்ம ஷாப்பில். ஸோ மறக்காமல் அல்கா ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள், அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.